ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2022 ஒரு சில விஷயங்கள் பற்றி கிரிக்கெட் பஸ்ஸில் ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க, அதை உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஐபிஎல் 2022 மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து மார்ச் 26லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கவுன்சில்கிட்ட சொல்லியிருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு எல்லாத்தையும் பற்றின மீட்டிங் வந்து நாளைக்கு நடத்த போகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து கவுரிங் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுரிங் கவுன்சில் மீட்டிங்கில் எல்லாத்த பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லைக் ஷெட்யூல் எப்படி இருக்கணும், அதுக்கடுத்தபடியாக எங்கெங்க மேட்சஸ் இருக்கணும் அண்ட் எத்தனை மேட்சஸ் எங்கே விளையாடணும், பிளே ஆஃப்ஸ் எங்கே இருக்கணும், பிளேயர்ஸுக்கு குவாரண்டைன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே நாளைக்கு பேசி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஐபிஎல் 2022 ஓவர் ஆல் ப்ராசஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கிரிக்கெட் பஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து இதில் வந்து டிசைட் பண்ணப்படும். அதில் குறிப்பாக வந்து மேட்சஸ் எங்கெங்க நடத்தணும், எந்தெந்த கிரவுண்ட்ஸில் நடத்தணும், அதே மாதிரி ஷெட்யூல் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 55 மேட்சஸ் வந்து மும்பையில் நடத்த போகிறாங்க, 15 மேட்சஸ் வந்து புனேயில் நடத்த போகிறாங்க. இந்த 70 மேட்சுமே லீக் மேட்சஸ், நாட் பிளே ஆஃப்ஸ், லீக் மேட்சஸ். ஓகே, இந்த லீக் மேட்சஸ் 70 மேட்சஸ்மே மும்பை அண்ட் புனேயில் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. நீங்கள் மும்பை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கடே ஸ்டேடியம், பார்போன் ஸ்டேடியம், டிஒய் பட்டேல் ஸ்டேடியம், இந்த மூணு ஸ்டேடியம் தான் வந்து இருக்குது. இதை தாண்டி இருக்குது, பட் இந்த மூணு ஸ்டேடியம் மெயினான ஸ்டேடியமாக வந்து இருக்குது. ஸோ இந்த மூணு ஸ்டேடியத்துக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட வந்து 55 மேட்சஸ் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கம்மிங் டு தி புனே, எம்சிஏ இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அங்கே இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 15 மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ டோட்டலாக லீக் மேட்சஸுக்காகவே 4 ஸ்டேடியம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இதை நாளைக்கு வந்து அவங்க பேசிட்டு அஃபீஷியலாக அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிக்கெட் பஸ்ல போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் லைக் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தணும் ஒவ்வொரு டீமுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க போல. லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கடே, டிஒய் பட்டேல் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேடியம்லையும் 4 மேட்சஸ் வந்து நடத்தணும். அதே மாதிரி வந்து பார்போன் அண்ட் புனேயில் வந்து 3 மேட்சஸ் நடத்தணுங்கிற ஐடியாவில் வந்து இருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் பற்றி நாளைக்கு அவங்க தெளிவாக பேசிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் மார்ச் 27 ஆரம்பிக்கிற மேட்சஸ் வந்து மே 29 சண்டே வரைக்கும் நடக்கும். அந்த மே 29 வந்து ஃபைனலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கால்குலேட் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், டே மணி நீ வந்து லைக் லீக் மேட்சஸ் பற்றி தானே சொல்லிட்டு இருக்க, பிளே ஆஃப்ஸ் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பிளே ஆஃப்ஸ் தான் இப்போ எங்கே நடத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. மேக்ஸிமம் 90% வந்து அகமதாபாத் கிரவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லக்னோவை மேபி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் கிரவுண்டு தான் இப்போ கட்டினாங்கல்ல, லைக் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அது பேர் மிந்தி மொட்டேரா ஸ்டேடியம், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்கும் அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும். ஃபைனல் மட்டும் இல்லை, இந்த பிளே ஆஃப்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் நடக்குங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு இது. கிரிக்கெட் பஸ்ஸும் அதான் போட்டிருக்காங்க, எஸ் அகமதாபாத்தில் தான் மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்து 70 மேட்சஸ் மும்பையில், 55 மேட்சஸ் நடக்குது புனேயில், 15 மேட்சஸ் நடக்குது. மும்பையில் வந்து சூஸ் பண்ணியிருக்க ஸ்டேடியம் என்ன அப்படின்னா வாங்கடே, பார்போன், டிஒய் பட்டேல் ஸ்டேடியம். ஓகே, அந்த பார்போன்ங்கிறது பிராபோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பட் அது உச்சரிக்கிறப்ப அப்படி தான் வந்து சொல்லணும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து புனேயில் வந்து எம்சிஏ இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஸோ இந்த 4 ஸ்டேடியம் தான் இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதில் இடையில ஜியோ ஸ்டேடியம்லாம் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிருச்சுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாத்துக்குமே அஃபீஷியல் அப்டேட் நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நான் கொடுக்கப்படுற அப்டேட். ஓகே, உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டிவி ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே. மணி சில்லாக்கிடுமா அப்படின்னு நம்ம சினிமா சேனல், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.